வணக்கங்க வெல்கம் டு குக் ரெசி இன்னைக்கு நம்ம சேனல்ல நவராத்திரி ஸ்பெஷல் ரெசிபி செய்ய போறோம்ங்க முத நாள் பிரசாதம் வெண்பொங்கல் எப்படி செய்யிறது அப்படினு வீடியோல பார்க்கலாம் வாங்க வெண்பொங்கலுக்கு 1 டம்ளர் பச்சை அரிசி 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாங்க பாசிப்பருப்பு வந்து லேசா வறுத்து எடுத்துக்கணுங்க இது தண்ணி விட்டு ரெண்டு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ கழுவியாச்சு இது இப்படி இருக்கட்டும்ங்க முதல்ல பொங்கலுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு குக்கர்ல 4 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க கூடவே 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் சேர்த்ததனால பொங்கல் ஆறுனா கூட நல்ல சாஃப்ட்டாவே இருக்குங்க நெய் சூடானதும் 1 ஸ்பூன் மிளகு 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாங்க அடுப்பு லோ फ्लेம்ல வெச்சுக்கலாம் மிளகு வந்து வெடிக்க ஆரம்பிக்கறப்போ இதல கொஞ்சம் கருவேப்பிலை பொடியா கட் பண்ண பச்சை மிளகாய் 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி போட்டுக்கலாங்க இஞ்சி பச்சை மிளகாய் நல்ல ஃப்ரை ஆக வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாங்க அரிசியும் பருப்பும் சேர்த்து 1/2 டம்ளர் எடுத்துக்கறோம் 1/2 டம்ளருக்கு 1/2 டம்ளர் தண்ணி சரியா இருக்குங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ அடுப்பு ஹை फ्लेம்ல வெச்சுக்கலாங்க தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதல அரிசியும் பருப்பையும் உள்ள போட்டுறலாங்க குக்கரை மூடி 2 விசில் வந்ததக்கு அப்புறமா 2 நிமிஷம் அடுப்ப சிம்ல வெச்சிருந்துட்டு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் பாருங்க பொங்கல் நல்லா கரெகட்டான பக்குவத்துல வந்திருக்கு இப்போ கரண்டியால நல்லா அழுத்தி கிளறி விடலாங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அரிசியும் பருப்பும் வேக வச்சுப்பாங்க அதுக்கு அப்புறமா சீரக மிளகாய் தாளிச்சு கொட்டி கிளறுவாங்க நாம இந்த மெத்தட்ல முதல்லயே தாளிச்சிட்டு குக்கர்ல ஒண்ணா வேக வச்சிடுறப்போ சட்டுன்னு 10 நிமிஷத்துல வேலை முடிஞ்சிரும் அதே சமயம் டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க நான் வந்து பொங்கல் சாப்பிடுறப்போ நல்ல கிறிஸ்பியா இருக்கிறதுக்காக முந்திரி பருப்பு கடைசியா வறுத்து சேர்த்திருக்கேன் பாருங்க நல்ல சூப்பரா நெய் வாசத்தோட சாஃப்ட்டான டேஸ்டான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ